ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சப்பாத்தி, பூரி, தோசை. இந்த டிஃபன்கெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய வெங்காயம் பூண்டு சேர்க்காத ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியும் கூட. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மூணு பெரிய தக்காளி, இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி, இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் இதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ண கொத்தமல்லி விழுது. கொத்தமல்லி விழுது சேர்த்து ரெண்டு மூணு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். கொத்தமல்லி விழுது சேர்த்து நல்லா வதங்கினதும் அரைச்ச தக்காளி விழுது, இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூணு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து ரஃபாக மசித்து வச்சுருக்கேன். அதை இந்த விழுது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிட்டு, கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறினா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.